4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளை சென்றுள்ளனர். அறுவை சிகிச்சையற்ற பக்க விளைவு இல்லா நிரந்தர தீர்வு எத்ரிக் ஹெல்த் கேர். ஓபிஎஸ் டிடிவி கூட்டணி வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றை குறித்து ஆலோசனை நடத்த இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தொடர்ந்து வெற்றி பெற்று கட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. தொடர் தோல்வியை சந்தித்து வந்த ஓபிஎஸ் தரப்பு வலுவான கூட்டணியை அமைக்க அண்மையில் டிடிவி தினகரனை சந்தித்து தங்களது கூட்டணியை உறுதி செய்துள்ளது. இது அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய சூழலில் சசிகலாவையும் சந்திக்க உள்ளதாக ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். வாக்குகள் சிதறியிருந்த காரணத்தால் ஓபிஎஸ் தரப்பால் எந்த பாதிப்பும் இல்லை என இருந்த எடப்பாடி தரப்பிற்கு இது பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. அதேபோல் கர்நாடக மாநில தேர்தலில் பாஜக தோற்றுப்போன காரணத்தால் கூட்டணி குறித்தான முடிவுகளில் சில மாற்றங்களை செய்ய எடப்பாடி தரப்பு யோசனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் இன்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கட்சியை வலுப்படுத்த புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சந்திப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் அமைப்பு ரீதியாக 75 மாவட்ட செயலாளர்கள் இருந்தனர். ஆனால் கட்சியிலிருந்து ஓபிஎஸ்ஐ நீக்கியதால் அவருக்கு ஆதரவாக 6 மாவட்ட செயலாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இதனால் தற்போது அதிமுகவில் 69 மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.